ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் இப்போது செகண்ட் வீக்கெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த செகண்ட் வீக்கெண்டில் எந்தெந்த படங்கள் எந்த அளவுக்கு பார்த்தீங்கனாக்கா இந்த வருஷம் வந்து ஹவுஸ்ஃபுல் ஷோஸாக ஓடி இருக்குது, இல்லை வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபில்லிங் ஷோஸாக ஓடி இருக்குது அப்படின்ற லிஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா இந்த வருஷம் கர்நாடகா பொறுத்த வரைக்கும் எனி லாங்குவேஜ் மூவி நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே கூட ஜெயிலர் திரைப்படம் நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்குது. 137 ஷோஸ் பார்த்தீங்கனாக்கா செகண்ட் வீக்கெண்ட்லேயும், அதாவது 10வது நாள்லையும் பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கி இருக்கு பாக்ஸ் ஆஃபீஸில். அதுக்கு இணையாக ரெண்டாவது இடத்துல ஜவான் திரைப்படம் 133 ஷோஸ் வந்து ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். இந்த லிஸ்ட்டில் இப்போ லியோ படம் எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்றத தாண்டி எத்தனை ஷோஸ் இருக்குன்னு தான் பார்க்கணும். வெறும் 33 ஷோஸாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஃபாஸ்ட் ஃபில்லிங்ஸாக இல்லை வந்து சோல்டர் ஷோஸாக அது போயின்னு இருக்குது. ஸோ ஜெயிலர் திரைப்படம் 137 ஷோஸ் இருந்த நிலையில் லியோ படம் வெறும் 33 ஷோஸாக வந்து பெங்களூரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு பேசும் பொருளாக இருக்குன்ற போது கிட்டத்தட்ட 100 ஷோஸ் டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ இதுலேருந்தே நீங்கள் தெரியாமல் தெரிஞ்சுக்கலாம். ஸோ லியோ படம் எந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் மண்ணை கவி இருக்குது அப்படின்றது தெரியுது. புக்மணி ஷோவில் இன்னொன்று விஷயம், இப்போ வந்து ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் எல்லாராலும் பகிரப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னாக்கா, நீங்கள் புக் மை ஷோவில் படம் வந்த அணிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் எந்த 1 ஹவர் வேணாலும் நீங்கள் எடுத்து பாருங்கள், அதில் ஹையஸ்ட்டாக புக்கிங்ஸ் எந்த படத்துக்கு நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எனி 1 ஹவர் நீங்கள் எடுத்து பாருங்கள் படம் வந்ததுலேருந்து அப்படின்னு பார்க்கும்போது, ஜவான் திரைப்படத்துக்கு ஏதோ ஒரு 1 ஹவரில் வந்து 78,000 டிக்கெட் வந்து வித்து தீர்ந்துருக்கு. ரெண்டாவதுல 70,000 டிக்கெட் வித்து தீர்ந்துருக்கு ஜெயிலர் திரைப்படத்துக்கு. ஆனால் இது வரைக்குமே படம் வந்து இந்த 10 நாளில் லீவ் படத்துக்கு நீங்கள் எனி 1 ஹவர் எடுத்து பார்த்தாலுமே அதில் அதிகபட்சமே 45,000 டிக்கெட் தான் வந்து வித்து தீர்ந்துருக்கு லீவ் படத்துக்கு. ஸோ இதுலேருந்தே தெளிவாக தெரியுது ஜவான் ஜெயிலர்லாம் வேற ரகம். ஆனால் அதே சமயம் லீவ் படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஹிட்டு அப்படின்றது நம்ம இதுலேருந்தே புக் மை ஷோலேருந்தே நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது. மக்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது, இந்த படத்தை எப்படி அவங்க அணுகிருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. மக்கள் தியேட்டருக்குள்ளே வரலை அப்படின்றது இதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.